அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் பார்த்திங்கன்னா, சற்று முன் வந்து தகவல் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து மாவட்ட வாரியாக ரிசல்ட் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்து வெளியிடுவாங்க, யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பார்ப்பது, எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ மாவட்ட வாரியாக வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வந்து ரிசல்ட் வந்தவுடனே நம்ம சேனலுக்கெல்லாம் வந்து ஆளு எல்லாம் 38 மாவட்டத்துக்கும் வந்து லிங்க் வந்து இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வந்து ரிசல்ட்டை வந்து எப்படி வந்து வெளியிட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக நாங்கள் வந்து வெளியிடத்துக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஸோ வந்து எங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கா என்பதை பார்த்துக்கலாம். சரி, ஓகே. வந்து நீங்கள் வந்து அதில் வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் லிஸ்ட் வந்து வரும். ஸோ வந்து இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இந்த ஆதரவற்ற விதவைகள், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.